ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெம்பா டாக்ஸ். நான் வெங்கட் தீபா திருமுருகன். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செஃப் அக்டோபர் 24 சண்டே எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நடந்த மெமரிஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மீதி உள்ள மூணு பேரோட டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஜட்ஜஸ் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது மணிகண்டன். அவரோட டிஷ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு. இவர் வந்து அவரோட பொண்ணு நர்ஷிகா அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஃபிஷ் மாதிரி வந்து கார்விங் பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, கிரேவி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆர்த்தி வந்து பிளேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து சிக்கனை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்கீங்க, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தவால ரெண்டு சைடும் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஷெஃப் ஹரீஷ் வந்து சொன்னாரு ரோட் சைடில் தாபால சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஜட்ஜஸ் அடுத்து கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வின்னி அவங்களோடது. அவங்களோட டிஷ் பேர் ஞாபகங்கள் அப்படின்னு. அவங்களோட பாட்டி நானிமாக்காக இந்த இதை வந்து டெடிகேட் பண்ணாங்க. இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 16 வயசுலேருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னார் நானிமா வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க. ஷெஃப் ஆர்த்தி வந்து சொன்னாங்க நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்குது, ஒரு சவுக்கார்க்கு பெட் கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேமோட டிஷ்ஷு. அவங்களோட டிஷ் பேர் 4 மணி பலகாரம். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஞாபகமாக வந்து இந்த டிஷ்ஷை பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி சார் சொன்னார் அந்த சாலட் வந்து அந்த கோலா உருண்டை கூட செட் ஆகல, கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஆர்த்தி வந்து இந்த பட்டர் சாஸ் வந்து இந்த பிளேட்டுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹரீஷ் சொன்னாரு மில்ட்ரி ஹோட்டல் ஞாபகம் வருது இந்த டிஷ்ஷை சாப்பிட்டா அப்படின்னாங்க. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட அந்த செகண்ட் சேலஞ்சுக்கு வந்து மூணு பேர் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னி. அவங்களோட அந்த சிரோட்டி பூரி, அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாதாம் மில்க் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக குவாலிஃபை ஆகிற கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகி. அவங்களும் அந்த பழைய சோறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மூணாவதாக குவாலிஃபை ஆகிற கண்டெஸ்டன்ட் வந்து கிருத்திகா. ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து அடுத்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பால்கனிக்கு வந்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேமும் மணியும் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவகிக்கு வந்து இந்த வாரத்தோட அந்த மிக்சி, ப்ரீத்தி மிக்சி வந்து கிஃப்டாக கிடச்சிது. அவங்களோட டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படி விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னார். ஸோ இப்போ இந்த மூணு பேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் அந்த செஃப் கோட் வந்து கிடைக்க போகுது, டைரெக்டாக டிக்கெட் டு ஃபினாலே வந்து கிடைக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது, அதை வந்து சுற்றி ஒரு வலை மாதிரி இருந்தது. அதை ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க, பார்த்தா உள்ளே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்துருந்தது. ஒரு 6 வெரைட்டி இருந்தது. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மீன், அடுத்ததாக வந்து நண்டு, மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கனவா அதாவது ஸ்குவிட்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் இருந்துச்சு, ஃபிஃப்த்து ஃபிஷ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் இருந்தது, ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் இருந்தது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் பிளேட்டர் அதாவது நெய்தல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு விருந்து மாதிரி வந்து கண்டெஸ்டன்ஸ் வந்து நீங்கள் சமைக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 90 minutes வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 2 minutes பேண்ட்ரி டைம். ஸோ அதுக்குள்ளே எல்லா திங்ஸையுமே எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கண்டெஸ்டன்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் வேணும் அப்படிங்கிறத அங்கேருந்து வந்து எல்லாத்துமே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த ஸ்கேல்ஸ் எதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட வந்து கண்டெஸ்டன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஷெஃப் ஹரீஷ் வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து புரியலை, ஏதாவது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டவுட் இருந்ததுன்னு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த மீனோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் சுரண்டி எடுத்துட்டு இதை அப்படியே வந்து பீல் பண்ணணும் ஸ்கின்னை அப்படின்னு சொல்லி சொன்னார், சொல்லி கொடுத்தாரு கிருத்திகாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து வின்னிக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிச்சு, எல்லாருமே அந்த டயத்துக்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் வந்து கூப்பிட்டது வின்னி அவங்களோடது. ஸோ வின்னியோட டிஷ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் சுவை அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்த ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்குவிட் வந்து சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்டோபஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு, அந்த சாஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, நெத்திலி கூட ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த அவங்க ஒரு இலையில வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒட்டாமல் இருக்கணும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஷெஃப் ஹரீஷ் வந்து சொல்கிறார் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து விட்டுருந்தீங்கன்னா அது வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்ததான் ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது
தேவகியோட டிஷ் அவங்களோட டிஷ் பேரு என்னுடைய கடல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனவா மீன்ல ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்டஃபிங் பண்ணியிருந்தாங்க அந்த கனவா மீன்ல வந்து கோட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மசால் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆர்த்தி வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்குவிட் வந்து நல்லா இருக்கு நல்லெண்ணெய் சாதம் வந்து ஒரு மறுக்கிய தீஞ்சு போன வாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாடர்ன் பிரசன்டேஷனை ட்ரை பண்ணீங்க பட் அது வந்து லைட்டா கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னாங்க ஸோ அடுத்ததான் ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது வந்து கிருத்திகாவோடது அவங்களோட டிஷ் பேரு பஞ்சதந்திரம் அவங்க வந்து அஞ்சு மீனை வச்சு வெரைட்டி ஆஃப் மீனை வச்சு பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மீனோட செதில்ல வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க பிளேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இருந்தது நிறைய வெரைட்டி இருந்தாலும் ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓவராலா வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு உங்களோட பிளேட் பார்க்கும் போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது பிளேட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எல்லாத்தோடமே டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த மூணு பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து கிடைக்க போகுது அந்த கோட் வந்து கிடைக்க போகுது அது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகாக்கு தான் வந்து கிடைச்சது ஸோ கிருத்திகா வந்து இனி டைரக்டா ஃபைனல்ஸ்ல தான் வந்து சமைப்பாங்க இந்த கோட்டை போட்டு சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஒயிட் கோட்டை கிருத்திகாக்கு வந்து கொடுத்தாங்க அவங்க வந்து போட்டோடனே பாத்தீங்கன்னா அப்படியே மாசா வந்து ஸ்டைலா வந்து அந்த கோட்டை வந்து போட்டாங்க அது பாக்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கிருத்திகா தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஏப்ரன் வாங்கினதும் கிருத்திகா தான் இப்போ டிக்கெட் டு ஃபினலில் அந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் கோட் வாங்கினதும் கிருத்திகா தான் ஸோ செஃப் ஆர்த்தி வந்து சொன்னாங்க உங்ககிட்ட எப்பயுமே அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வந்து இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க செஃப் கௌஷிக் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாஸ்டர் செஃப் லெவலுக்கு வந்து நீங்கள் மூணு பேருமே ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணீங்க இதை விட வந்து இன்னும் உங்ககிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த லெவலுக்கு இது கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ இந்த வாரம் வந்து இதோட முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் சேலஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப டஃப் இருக்கும் சோ யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வரப்போற வாரங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் வெண்பா டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க